அருள் விஜயம் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் உள்ள மிகப்பெரிய மியூசியங்களில் ஒன்று ஹைதராபாத்தில் உள்ள சலார் ஜங் மியூசியம். தனிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் சேமித்த பொருட்களை வைத்து எவ்வளவு பெரிய மியூசியத்தை உருவாக்கி இருப்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நகரின் மூசி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதாம். மூன்றாம் நவாப் மீர் யூசப் அலி கான் சலார் ஜங் என்பவர் ஏழாவது நிஜாமின் பிரதம மந்திரியாக இருந்தவராம். அப்ப சலார்னா அரசரின் வலது கை. இவரின் வருமானத்தின் பெரும்பகுதியை அரிய பொருட்கள் வாங்கி சேமிப்பதில் செலவிட்டாராம். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலைநுட்பமான பொருட்களை தேடி தேடி வாங்கினாராம். அப்படி அவர் சேகரித்த 35 ஆண்டுகால பொக்கிசங்களே இந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளதாம். முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த பொருட்களில் இருந்து அவர் வாய்ந்த காலம் வரையிலான பொருட்களை சேகரித்துள்ளாராம். ஜப்பான், சைனா, மியான்மர், நேபாளம், பாரசீகம், எகிப்து, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து கலை பொக்கிசங்களை அள்ளி வந்தாராம். உலோக சிற்பங்கள், சலவைக்கல் சிற்பங்கள், ஓவியங்கள், தந்தத்தில் செதுக்கப்பட்ட நுணுக்கமான கலை பொருட்கள், புத்தகங்கள் என சுமார் 42,000 பொருட்களும், 60,000 நூல்களும், 950 கையெழுத்து பிரதிகளும் அங்கு உள்ளதாம். 1951 ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்த மியூசியத்தை திறந்து வைத்தாராம். இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 38 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு வசதியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதாம். இவற்றுடன் பெரிய நூலகம், படிக்கும் அறை, பதிப்பகம், ரசாயன முறையில் பொருட்களை பாதுகாக்கும் ஒரு ஆய்வகம் போன்றவையும் உள்ளதாம். அவுரங்கசீப், ஜஹாங்கீர், நூர்ஜஹானுடைய வாள்கள், திப்பு சுல்தானின் அங்கிகள், தலைப்பாகை, நாற்காலிகள் என வரலாற்று முக்கியத்துவம் உள்ள பொருட்களும் இங்கு உள்ளதாம். இங்கு வரும் பார்வையாளர்கள் அனைவரையும் ஈர்த்த ஒரு பொருள் என்னவென்றால் அது இசைக்கும் கடிகாரம்தான். இந்த 200 வருட கடிகாரம் பார்த்தீங்கன்னா ஒருமுறை கூட பயதாகாமல் ஓடிக்கொண்டே இருக்குதாம். 350 மேற்பட்ட உலோக பாகங்களால் இந்த கடிகாரமானது உருவாக்கப்பட்டுள்ளதாம். இதை பார்ப்பதற்கு மக்கள் அதிகமாக இங்கே வருகின்றார்களாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.